ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பிசி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீன் பிசி எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாம், குரூப் டு குரூப் டே வரப்போகுது எக்ஸாம் தான் வந்து என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் வந்து போயிடுவாங்க. செகண்ட் வந்து நான் 6 மாதம் படித்து நான் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டேன், இப்போ அடுத்த குரூப் டு குரூப் டே எழுத போகிறேன், அதில் வந்து ஒரு 140 மார்க்ஸ் வந்துச்சு அல்லது ஒரு 130-100 மேலேயும் வந்துச்சு அப்படிங்கிறது இருக்கிறவங்க. தேர்டு வந்து யாருன்னா, வந்து நான் 2-3 வருஷத்துக்கு மேலேயே படிக்கிறேன் ஆனாலும் வந்து என்னால் எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணி ஜாப் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க. ஓகேவா, இந்த 3 கேட்டகரியில் வந்து இருக்கிறவங்க வந்து என்னென்ன தப்பு பண்ணுவாங்க, அதை எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். ஓகேவா, இதில் வந்து எனக்கு ஒன்றும் கேதர் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டாம், விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஏதாட்டும் யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த சந்தேகம் என்னென்னா, அகாடமி போகலாமா அல்லது யூடியூப் சேனலில் பார்த்து படித்தே வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து இந்த சந்தேகம் இருக்கும். ஓகேவா, நீங்கள் அகாடமி போனாலும் சரி, யூடியூப் சேனல்ஸ் பார்த்து படித்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து 30% வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மிச்சம் 70% வந்து நீங்கள் தான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து படித்தே ஆகணும். ஓகேவா, இவங்க வந்து இந்த 30% வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, சிலபஸ் வந்து இதுப்பா, இந்தந்த புக்ஸ் படிக்கணும், ஓகேவா, டெஸ்ட் வந்து வைப்பாங்க, ப்ளஸ் வீடியோ வந்து முடிந்த அளவுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து இவங்களோட வேலை. மிச்சம் 70% நீங்கள் தான் படிக்கணும், சிலபஸை சொல்லியாச்சு, புக்ஸை வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு, டெஸ்ட்டு வைப்பேன்னு சொல்லியாச்சு, வீடியோ வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி 70% நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும், அதை வந்து மைண்டில் வந்து நல்லா வச்சுக்கோங்க. அதே போல் அகாடமியாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, ஒரு ஊரில் வந்து ஒரு 10 அகாடமி இருக்கும், அதில் பெஸ்ட் அகாடமி வந்து எப்படி ஒரு 3 அகாடமி இருக்கும். ஓகேவா, இந்த 3 அகாடமியோட ரேட் வந்து எப்படியும் வந்து 10-15K இருக்கும். ஓகேவா, 10-15K அளவுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அதே யூடியூப் சேனல்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க, 100 யூடியூப் சேனல் இருக்கும், சார் 100 இல்லை, சரி 50 ஃபேமஸான சேனல்ஸ் வந்து ஒரு 50 யூடியூப் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம், ஒவ்வொரு வீடியோ பேட்ச் கொடுக்குறோம், ஒவ்வொரு இது கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அள்ளி தெளிப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அந்த 50 பேரில் வந்து யாரை கரெக்டாக பிக் பண்ணுறீங்க, அவங்கள வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, நீங்கள் வந்து ஏதாட்டும் ஒரு யூடியூப் சேனல்ஸில் கொடுத்துட்டு, ஓகே 500, 1000 ஏதாட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, ஓகேவா, உங்களுக்கு அவங்க சொன்னதுக்கும் அவங்க செஞ்சதுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை, அப்படி ஏதாவது நடந்துட்டு நினச்சிக்கோங்க, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால் கொஞ்சம் யோசித்து கரெக்டான ஆளை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த ரெண்டு இதுக்குமே வந்து வித்தியாசம். இதில் வந்து அமௌண்ட்டு கம்மி, இதில் வந்து அமௌண்ட்டு கூட, ஆனால் ரெண்டு பேரும் போடக்கூடிய எஃபெக்ட் வந்து ஒன்றாக தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் தினமும் போய் வந்து அகாடமியில் வந்து டெய்லி கிளாஸஸாக இருக்கும், யூடியூப் சேனல்ஸில் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணது மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. நீங்கள் டெய்லி போய் படிக்கணும், அங்கே டெய்லியும் போயிட்டு சும்மா உட்காந்து வந்துக்கிட்டு எதாட்டும் ஒரு பொண்ணு கண்டி போகுது அல்லது எதாட்டும் ஒரு பையனை கண்டி போகுது, அங்கே போய் ஒரு லவ் ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்குது வந்து இந்த அகாடமி சைடு போகுது வந்து வேஸ்ட்டு. ஓகேவா, லட்சக்கணக்கில் படிச்சுட்டு திரும்ப வந்து யூடியூப் சேனல்ஸை பார்த்து படிக்கிறது ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, யூடியூப் சேனல்ஸை வந்து பார்த்து படித்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, யூடியூப் சேனல்ஸில் உள்ள ஐடியாஸை வச்சு ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் தான் படிக்கணும் 70%, எங்கே போனாலும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. புக்ஸை வாங்கணுன்னா வந்து வாங்கிக்கோங்க, PDF-ல தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் வந்து நிற்காதீங்க. PDF-ல படித்தா 100% வந்து பாஸ் பண்ண முடியாதுன்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணக்கூடியது. ஓகேவா, கரெக்டான டிசிஷன் எடுங்க, அகாடமியா இது யூடியூப் சேனல்ஸா. ஓகே, யூடியூப் சேனல்ஸ்னால் யாரை பிலீவ் பண்ணி போக, ஓகே இல்லை நம்மளே படிச்சுக்கணும், 70% நீங்கள் தான் படிக்கணும். நானே சொல்லிட்டேன், சிலபஸ் சொல்லிட்டேன், என்ன புக்கு படிக்கணுன்ட்டு வீடியோ போட்டாச்சு, ஓகேவா அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டாச்சு, இதுக்கு அப்புறம் நீங்கள் தான் படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து வீடியோ பேட்ஜுன்னு ஒன்று உண்டு ஆன்லைனில். ஓகேவா, இந்த யூடியூப்பு ஆன்லைனில் ஃபுல்லாக வீடியோ பேட்ஜுன்னு உண்டு. அந்த வீடியோ பேட்ஜுனா வந்து என்னென்னா, ஓகே அந்த வீடியோ பேட்ஜை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது சம்மந்தம் வந்து எங்கேனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்க வந்து இப்போ அமிலம்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அந்த அமிலம் அண்டு காரம், ஓகே அமிலம் அண்டு காரம் அந்த கான்செப்ட் வந்து அவங்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் நடத்துவாங்க.
அமிலம்னா இப்படிப்பா, அமில் காரம்னா இப்படிப்பா அப்படின்ட்டு அவங்க 2.5 மணி நேரம் நடத்துவாங்க. நீங்கள் அந்த 2.5 மணி நேரம் வீடியோஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த 2.5 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ஒரு 30% தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோ வந்து திரும்ப போடணும். ஓகே, திரும்ப 2.5 மணி நேரம் போட்டு திரும்ப அதுக்கான நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நோட்ஸ் எடுத்து திரும்ப எந்த புக்கில் இருந்து நடத்துனாங்களோ அந்த புக்கை போய் ரெஃபர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த அமிலம் அந்த காரம் புரியும் வீடியோ பேட்சை பொறுத்த வரைக்கே. ஓகேவா? அதே இது நீங்களே வந்து அந்த டாபிக்ஸை எடுத்து படித்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக டைம் ஆகும், டைம் ஆகாதுன்னு சொல்ல, ஆனால் வந்து இதை விட உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் ஆகும். இந்த வீடியோ பேஜோட உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் ஆகும். அதே போல் ஷார்ட்கட்டுன்ட்டு போகாதீங்க. ஓகே, ஷார்ட்கட்டுன்ட்டு போகாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டாபிக்ஸ் வந்து படிங்க. ஓகே, மார்க்குக்காண்டி ஷார்ட்கட்டை நோக்கி போகாதீங்க. அந்த ஷார்ட்கட் ஒரு ஷார்ட்கட் மறந்தாலும் லாக் ஆகிக்கிடுவீங்க. ஓகேவா? ஷார்ட்கட் வந்து எப்போ யூஸ் பண்ணால் வந்து ஏதாட்டும் ஒரு வருஷம் இருக்குது, 1784, 1986 இப்படி இருக்குது. இந்த வருஷத்தை ஞாபகிக்கிறதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணணுமே தவிர அந்த புக்கில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும், நம்ம ஒரு விதமான ஒரு கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த க்வெஸ்சன் அடிக்கிறதுக்காண்டி நம்ம படிக்கிறது வந்து வேஸ்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலிருந்து படிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லாஜிக். அதுக்கடுத்து வீடியோ போடுவாங்களே யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து, இப்போ நான் வீடியோஸ் போடுறேன்னா எப்படி போடுவேன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன். ஓகேவா? இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு ப்ளஸ் புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஓகேவா? இது மட்டுமே போதும் ஒரு ஆளுக்கு வந்து படிக்க சொல்லிக் கொடுக்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் பார்க்கணும், புக் பேக் க்வெஸ்சன்ஸையும் பார்க்கணும். ரெண்டையும் வச்சு நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஓகேவா? இதுலேயும் வந்து உங்களுக்கு 40% வந்து அந்த சப்ஜெக்ட் படித்து நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். மிச்சம் 60% வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே ரீட் பண்ணால் போதும். இந்த 40%லேருந்து தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த 60% வந்து படிக்கும்போது இந்த 60 இந்த 40 சேரும்போது உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். இதுதான் வந்து லாஜிக். ஓகேவா? லாஜிக்கே இல்லாமல் யாரையோ ஒரு ஆளை போய் நம்பாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. இந்த டாபிக் இப்படியா, ஓகே இவன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இவன் சொல்லியிருக்கான், புக் பேக் இவன் கொடுத்துட்டான், நம்ம உள்ளே போய் படித்து பார்ப்போம், ஓகே ஈஸியாக தான் போயிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? இதுக்குன்னு ஒரு அகாடமிக்கு போயிட்டு 1000, 2000, 5000 கொடுத்து அங்கே சேர்ந்து அவங்களும் இப்படி தான் நடத்துவாங்க. இதை நடத்தி அதுக்கப்புறம் அங்கேருந்து நோட்ஸ் எடுத்துலாம் வந்து உங்களுக்கு டைம் தான் ரொம்ப அதிகமாகும் தவிர இல்லை பெனிஃபிட் கிடையாது. இந்த மெத்தட் தான் வந்து பெனிஃபிட்டு. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, புக் பேக்கு, அதுக்கப்புறம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஆனுவல் பிளானர்னால் என்ன, ஆனுவல் பிளானர்லாம் வந்து அடுத்த வருஷம் என்ன எக்ஸாம் நடக்க போதோ அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வருஷமே வந்துடும். ஆனால் அதுபடி மேக்ஸிமம் நடக்காது, ஒரு சில நேரத்தில் நடக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஆனுவல் பிளானர். ஓகே, இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணக்கூடியது, நீங்கள் யோசிக்கக்கூடியது இது தான். ஓகே, இப்போ செகண்ட் வந்து ஒரு 6 மாதம் படிச்சுட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், ஓகே இது இது இப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதுலேயுமே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அகாடமி திரும்ப அகாடமி போகலாமா, அப்போ தான் மார்க் கூடுமோ, யூடியூப் சேனல்ஸ் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அகாடமியா ஆர் யூடியூப் சேனல்ஸா அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து டிசைடிங் பண்ணணும். 50,000, 1,00,000 அப்படின்னு செலவு பண்ணிக்கிட்டே எஜுகேஷனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட்டு. ஓகேவா? அகாடமி போனவங்களாம் நிறைய பேர் 1 லாக் வரைக்கும் செலவு பண்ணிட்டு யூடியூப் சேனல்ஸில் வந்து படிக்கிறாங்க. யூடியூப் சேனல்ஸில் விட்டுட்டு திரும்ப அகாடமி போனவங்க இருக்காங்க. அதில் எந்த கேட்டகரின்ட்டு நீங்கள் தான் வந்து உங்களை டிசைட் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 6 மாதம் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு இது வேண்டுகோள் தான், என்னென்ன ஒன்று, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, 8வது யூனிட், 9வது யூனிட் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. இது போக என்னென்ன டாபிக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? ஹிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், அது போக என்னது குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஹிஸ்ட்ரிங்கும்போது ஹிஸ்ட்ரியில் வந்து இந்திய நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கமும் வந்துடும். ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து, இந்த ஹிஸ்ட்ரி இந்திய நேஷ்னல் இது வந்து ரெண்டு டாப்பிக்கு. அடுத்தது 8வது யூனிட்லேயும் வந்து இந்திய நேஷ்னல் மூமெண்ட் வந்து வரும், இந்திய தேசிய இயக்கம் சம்மந்தமாக. ஓகேவா? அப்போ வந்து இது ஒரு டாப்பிக்கு மூணா, ஓகே 2, 1, 3, இது 1, 4, இது 1, 5 அஞ்சு டாபிக் வந்துட்டு. இது போக கரண்ட் அஃபேர்ஸ் 1, 6, அடுத்தது மேக்ஸ் 1, 7. ஓகேவா? இந்த 7 டாபிக் இருக்குல்ல, இந்த 7 டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த 7 டாபிக்ஸ், இந்த 7 டாபிக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க, 7 யூனிட். ஓகே, டாபிக்ஸ் ஆர் யூனிட்.
அந்த 7 யூனிட்டை நல்லா படிச்சுக்கணும். இதுதான் வந்து அதிகபட்ச மார்க் வரும்போது இதுதான் அப்படின்ட்டு நமக்கு தெள்ள தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. மிச்சம் 3 இருக்குல்ல, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஓகேவா? இந்த 3 வந்து அதுக்கு அடுத்தது கேட்டகரி தான், ஓகேவா? இப்போ அதில் தான் அதிகமான குவஸ்டின்ஸ் வரப்போதுன்னு நமக்கே சொல்லிட்டாங்க. அப்போ இதிலலாம் வந்து ஒரு 15-15 வைக்கலாம், ஓகேவா? இதில் ஒரு 15, இதில் ஒரு 13, இதில் ஒரு 12, இந்த ரேஞ்சில் இருந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 25, இதில் வந்து ஒரு 40 கொஸ்டின் வருது, அதில் 160 கொஸ்டின் வருது, ஓகேவா? இந்த 40 கொஸ்டின் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான், ஓகேவா? இந்த ஓகே இந்த 40 கொஸ்டினுக்கு வந்து எப்படி வரலாம், இந்த 40 கொஸ்டினுக்கு வந்து கிட்டத்தட்ட மார்க் எடுக்க என்ன பண்ணணும், வந்து புக் பேக், எல்லா புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் வந்து இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த சிலபஸ் வைஸ் இதில் வந்து என்ன படிக்கணுமோ, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபிக்கு வந்து சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, ஓகே, இதுக்கு வந்து என்ன படிக்கணும்னு நமக்கு இருக்கும்ல, அந்த புக்கோட புக் பேக் கொஸ்டின் வந்து ஃபுல்லாக நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ப்ளஸ் அது உள்ள பாக்ஸ் கொஸ்டின், உங்களுக்கு தெரியுமா, டிட் யூ நோ அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க நியூ புக்கிலலாம், ஓகேவா? அந்த இது வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். எந்த பாக்ஸில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் படித்து வச்சுக்கணும். அது போக கலர்ஸ் வேல்யூ மட்டும் படித்து வச்சுக்கிட்டால் போதும். இந்த 30 வந்து 25 கொஸ்டின்ஸ் கிட்ட இந்த ஏரியாவில் தான் வரும், ஓகேவா? ஈஸியாக அடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்னா வந்து டைமிங் இருக்கும்போது எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, ஜியாகிரஃபியில் வந்து உள்ளே வந்து படித்து பார்த்துக்கோங்க, போதுமானது, ஓகேவா? இதுதான் வந்து 6 படித்தவங்க, அடுத்தது வந்து 2-3 படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இதன் ட்ரிக்கு, ஓகே? 2-3 படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதே நேரத்தில் வந்து இதில் 80% எஃபர்ட்டை போடுங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 20% வந்து உழைப்பை வந்து போடுங்க அட் அ டைம், ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் 6 மெயின்ஸ் எக்ஸாம் உழைச்சா தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம். 3 உழைச்சாலும் பாஸ் பண்ணலாம், ஈஸியாக பாஸ் பண்ணலாம் வந்து ஒரு 6 படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம், ஓகேவா? அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ மெயின்ஸ் தேவையா? நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ப்ரிலிம்ஸ் படிப்போம், மெயின்ஸ் படிப்போம், அடுத்து குரூப் 4 வரும், அந்த குரூப் 4 வந்து நம்ம ஜாபை வாங்கிடுவோம், மெயின்ஸ் நம்ம கிடைக்கலான்னு எல்லாமே அடித்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து குரூப் 4 வந்து என்னென்னாலும் நடக்கலாம். குரூப் 4 வந்து அடுத்து வரதுக்கூடியதுக்கு வந்து யாருக்கு என்ன நடக்குன்ட்டு எதுவுமே தெரியாது, ஓகேவா? சிலபஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு யாருக்குமே வந்து உறுதியாக தெரியாது. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்ல, சிலபஸ் பற்றி தெரியாது. அடுத்தது எலிஜிபிலிட்டி, டிகிரி உண்டா கிடையாதா, ஆர் 10+2 உண்டா கிடையாதா, ஓகேவா? 10+2 வரைக்கும் படித்தவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு லாஸு, டிகிரியெலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டா இவங்களுக்கு லாஸு, பிஜிலாம் கிடையாதுப்பா, யூஜி வரைக்கும் உண்டுன்னா பிஜி கிளாஸு, ஓகேவா? எலிஜிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுட்டு அவங்க ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனுவல் பிளானர் வரும்போது அதுக்கான தகவல் வந்து வந்துடும், ஓகேவா? அதனால் குரூப் 4க்கு வந்து நான் ஒரு ட்ரையல் வெர்ஷனாக வந்து குரூப் 2 குரூப் 3 படிக்கிறேன் ஜிகேவை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. குரூப் 2 குரூப் 3 படிக்கிறீங்கன்னா குரூப் 2 குரூப் 3 வேலை வாங்கணும்னு நினைங்க, ஓகேவா? குரூப் 4 வந்து என்னென்னாலும் இங்கே நடக்கலாம். சிலபஸில் வந்து என்ன சேஞ்சஸ் சொன்னு வரலாம், இந்த எலிஜிபிலிட்டியில் வந்து என்னென்னாலும் ட்விஸ்ட் வைக்கலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ தொடர்ச்சியாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? அங்கே நம்மளுக்கு தமிழ் இருக்குமா இருக்காதான்னு ஒரு பிரச்சனை இருக்கும், அடுத்தது எலிஜிபிலிட்டியில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஓகேவா? அதுக்கு பிறகு தான் வந்து நமக்கு இந்த படிக்கிறது, இந்த ஜாப்ங்கிறது பற்றிலாம் வந்து அதுக்கு பிறகு தான் வரும், ஓகேவா? அந்த டீட்டெயிலெலாம் கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து குரூப் 2 குரூப் 3 வந்து ட்ரையல் வெர்ஷனாக வச்சுக்கோங்க, அது வந்து உங்களோட இருப்போம். அது வரைக்கும் குரூப் 2 குரூப் 3 எழுதுறவங்க வந்து அதை வந்து மெயின் விஷயமா வச்சு படிங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 3 கேட்டகரியாக உள்ளவங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம். வேறு ஒரு தகவலுடன் வேறு ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். பை.